பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இது ஒரு புதிய நாள், புதிய திட்டங்கள், புதிய சவால்கள், புதிய எதிர்பார்ப்புகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக காத்திருக்கிறது. அப்படித்தானே? அவைகளையெல்லாம் செய்வதற்கு ஒரு பலன் வேண்டும். எப்படி பலனை பெற்றுக்கொள்வது? எப்படி செய்யப்போகிறோம்? என்ன நடக்கும்? ஆண்டவர் உதவி செய்வாரா? இப்படியெல்லாம் பல கேள்விகளோடு கூட நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 34:2 விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் மோசைக்கு கொடுத்த அற்புதமான ஒரு கட்டளை. என்ன கட்டளை? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி காலையிலே அந்த மலையில் ஏறி மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில். எதற்காக நிற்கச் சொன்னார்? மோசே கற்பலகைகளை இழைத்து கொண்டு செல்லுகிறார். இவர் ஒரு ஆயத்தத்தோடு கடந்து செல்கிறார். ஆண்டவரும் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புவீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து ஆயத்தமாகி மக்களையும் ஜனங்களையும் விட்டு சற்று விலகி தேவ சமூகத்தில் போய் அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் அவரோடு கூட பேசுவீர்கள், அவர் உங்களோடு கூட பேசுவார். அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? மோசே இழைத்து கொண்டு வந்த கற்பலகைகளில் ஆண்டவர் தன்னுடைய கற்பனைகளை எழுதினார். கற்பலகையில் அன்றைக்கு கற்பனைகள் எழுதப்பட்டது. இன்றைக்கு உங்கள் இருதயம்தான் ஆண்டவரின் கற்பலகை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தனியே போய் காலையிலே அமர்ந்து ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது நீங்கள் அவரோடு கூட பேசுவது போல ஆண்டவரும் உங்களோடு கூட பேசுவார். அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயங்களில் எழுதுவார். அது இருதயத்தில் எழுதப்படும்போது நீங்கள் நினைத்தால் கூட அதை மீற முடியாது. அது இருதயத்தில் எழுதப்படும் பொழுது எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் இருதயத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ள முடியும், தேவ சித்தம் செய்ய முடியும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களை நன்மையான வழிகளில் நடத்தி செல்லும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழத்தானே விரும்புகிறீர்கள்? ஒன்றே ஒன்றை செய்யுங்கள். அதிகாலையில் எழும்புங்கள், நேரப்பட எழும்புங்கள். சற்று தூக்கத்தை வெறுத்து விடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாய் போய் காத்திருங்கள். நன்றாய் முகத்தை கழுவி ஆயத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் இருதய பலகையில் அவருடைய கற்பனைகளை எழுதுவார். இதையெல்லாம் எழுதிவிட்டு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் 10 சொல்லுகிறார். இதோ நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார். யாரோடு கூட தேவன் இருப்பார்? யார் அவரை தேடி மலைக்கு ஏறுகிறார்களோ, யார் அவரை தேடி அவர் சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, அவர்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாரா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதிகாலமே கர்த்தரை தேடிச் செல்லுங்கள். அவர் முகத்தை நாடுங்கள். அவர் சத்தத்தை கேளுங்கள். அவர் சித்தத்தை செய்யுங்கள். பிரியமானதை செய்ய நாடுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. வானமுமக்கு சிங்காசனமும் பூமி உமக்கு பாதப்படியுமா இருக்கிறது. உம்மை நம்புகிற பிள்ளைகளை, உம்மை நாடி தேடுகிறவர்களை, உம்முடைய சமூகத்தை நாடி வருகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பதோடு அன்றி அவர்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீரே. யாரெல்லாம் அதிகாலையில் உம்மை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நாடி வருகிறார்களோ, அவர்களுடைய இருதயமாகிய பலகையில் உம்முடைய வார்த்தைகளை எழுதும்படி ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேனப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் சிரசிலே தங்கட்டும். ஆசீர்வத்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை நாடி அவர் சமூகத்தை தேடி செல்லுங்கள். அவர் கற்பனைகளை உங்கள் உள்ளத்தில் எழுதுவார். உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ.